இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. நீதிபதியின் உத்தரவின்படி புதுச்சேரியில் பேனர் மற்றும் கட்அவுட்டுகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் அரசியல் கட்சிகளும் தங்கள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற தாமாகவே முன்வந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு தலைமை நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார். அதன்படி புதுச்சேரி நகர பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் கட்அவுட்டுகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே என் தொகுதியில் இனி பேனருக்கு இடமில்லை என சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதிரடியாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து கூறியுள்ளவர், புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் உள்ளது என்பதை ஆட்சியில் இருப்பவர்கள் நன்கறிவர். இருப்பினும் அவர்களின் ஆதரவாளர்களால் வைக்கப்படுகின்ற பேனர்களை, கட்அவுட்டுகள் மற்றும் அலங்கார வளைவுகளை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்றும், மக்கள் கூடுகின்ற இடங்களில் பேனர்கள் நிரந்தரமாக வைக்கப்படுகின்றன, ஆர்வத்தோடு பேனர்களை வைப்பவர்கள் அதனை அப்புறப்படுத்துவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் புதுச்சேரி மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி லாஸ்பேட்டை தொகுதியில் தனது ஆதரவாளர்கள் எவரும் பேனரோ, கட்அவுட்டோ மற்றும் வளைவுகளோ வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாகவும், அனைத்தும் உடனே அப்புறப்படுத்தப்படும் எனவும், மக்களை அச்சுறுத்தும் பேனர் மற்றும் கட்அவுட் இல்லாத மக்களை பாதுகாக்கும் முன்மாதிரியாக லாஸ்பேட்டை தொகுதி இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் பேனர்களை அகற்றுவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், புதுச்சேரியில் ஏற்கனவே பேனர் தடை சட்டம் உள்ள நிலையில் அதனை யாரும் கடைபிடிப்பதில்லை என்றும், முக்கியமாக தடையை மீறி பேனர்கள் வைப்பவர்கள் மீது அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததே பேனர்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் பேனர்கள் அகற்றப்பட்டு வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளிப்பதாகவும், தங்கள் கட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாக தெரிவித்த அவர், இதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எவ்வித பேனரோ, கட்அவுட்டுகளோ வைக்கப்படாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள இதர கட்சிகளும் தங்கள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற தாமாகவே முன்வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட நிர்வாகம் திறந்தவெளி விளம்பரங்கள் தடை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துறாங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாம பாரபட்சமின்றி அமுல்படுத்துறாங்கன்னா, அதுக்கு அதிமுக நாங்கள் துணை நிற்போம். இதுல எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. பேனர் தடை சட்டம் அமுல் ஆகுது. இது வந்து அனுமதி இல்லாம பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அனுமதியை யாருமே கொடுக்கக்கூடாது, அதான் சட்டம். அப்படி மீறி அனுமதி கொடுக்குறாங்கன்னா, எந்த துறையினுடைய அதிகாரி அனுமதி கொடுக்குறாரோ அவர் குற்றவாளி. அவங்க பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே பேனர் வைக்கிறது, அரசு கட்டிடத்தின் மேலே பேனர் வைக்கிறது, பல்வேறு கட்டிடத்தின் மேலே பேனர் வைக்கிறது, இதை கூட அகற்ற முடியாத ஒரு காவல்துறை இருக்கிறாங்கன்னா, இது வந்து கேவலமான ஒன்று. முதல்ல வந்து காவல்துறைக்கு இந்த பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்பதில் நெஞ்சு உறுதி வேண்டும். Top quality service by global number one brand Samsung. Only at Samsung Smart Plaza. Largest single brand store in Pondicherry. Number 104 அண்ணா சாலை, Pondicherry. புதுச்சேரி. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV Pondicherry சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.